உயிரிழந்தவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியில் மீனவர்கள் சாலை தடுப்புகளை அகற்றி வாகன போக்குவரத்திற்கு வழி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து மீனவர்களினுடைய போராட்டம் நீடித்து வந்ததால் சாலை தடுப்புகள் அமைத்து அங்கு வாகனங்கள் செல்லாதவாறு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் ஆகியோருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையினுடைய ஒரு பகுதியாக தற்போது தற்காலிக டென்ட்டுகள் மற்றும் சாலை தடுப்புகளை மீனவர்கள் அகற்றியிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மீனவர்கள் வாகனங்கள் செல்ல ஏதுவாக தடுப்புகளை அகற்றியிருக்கிறார்கள். அங்கு அமைக்கப்பட்டிருந்த போராட்டத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக டென்ட்டுகளும் தற்போது அகற்றப்பட்டுள்ளன. உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணையில் சாதகமான முடிவு ஏற்படாவிட்டால் மீண்டும் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்திருப்பதாகவும் மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் சுயநலவாதிகளின் தூண்டுதலால் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்த வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்துமாறு வழக்கறிஞர்களிடம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது நேற்று இரவு தொடங்கிய 9 மணிக்கு தொடங்கிய பேச்சுவார்த்தை நள்ளிரவு வரை நீடித்த நிலையில் தற்போது இந்த முடிவை மீனவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். கீதன், விவரங்கள். தொடர்ந்து கடந்த 6 நாட்களாக நொச்சிக்குப்பத்தில் மீனவர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருந்தனர். அதே போல கடந்த 3 தினங்களாக அந்த நொச்சிக்குப்பம் பகுதியில் இணைப்பு சாலையில் அவர்கள் படகுகளை நிறுத்தியும் அதே போல மரங்களை குறுக்கால் போட்டும் அவர்கள் அந்த சாலை மறியல் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வந்தனர். இதன் காரணமாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை என்பது ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் நேற்று இரவு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் அதே போல சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட அதே போல மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலு உள்ளிட்டவர்கள் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதில் அவர்கள் சில தீர்வுகளை மீனவர்களுக்கு சொல்லியிருக்கின்றனர். அதே போல நீதிமன்றத்திலும் வழக்கு என்பது நடந்து வருகின்றது. நேற்று வழக்கு நடந்த நிலையில் இன்றும் இந்த வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. இந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தொடர்ந்து அடுத்த கட்டமாக போராட்டங்களை முன்னெடுப்பது என்றும் அதற்கு முன்பாக தற்பொழுது மேற்கொண்டு வரும் இந்த போராட்டங்களை தற்காலிகமாக ஒத்திவைப்பது என்றும் மீனவர்கள் முடிவெடுத்து அவர்கள் அந்த குறுக்கால் நிறுத்தியிருந்த அந்த படகுகள் மரங்கள் உள்ளிட்டவற்றை தற்போது விளக்கியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக தற்பொழுது அந்த இணைப்பு சாலையில் வாகன போக்குவரத்து என்பது தொடங்கியிருக்கின்றது. நன்றி கீதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.